ஸ்டோரி டெல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் எழுதி ஸ்டோரி டெல் நிறுவனத்தாரால் தற்போது வெளியிடப்பட உள்ள உதயபானு கார்மேகம் அப்படிங்கிற வரலாற்று நாவல் பற்றியும் அதனுடைய உருவாக்கம் பற்றியும் சில வார்த்தைகள் உங்களோட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் ஓகே இதிலும் மதுரா ஒரு புதுமையை புகுத்தினாய் புகுத்தினாள் இந்த வரலாற்று நாவல் கிட்டத்தட்ட கிபி ஆயிரம் வாக்கில் நடக்குது இதற்கு முன்பு நான் எழுதிய ராஜகேசரி மற்றும் சேரர் கோட்டை அப்படிங்கிற இரண்டு புதினங்களுடைய தொடர்ச்சி தான் இந்த நாவல் அந்த இரண்டு புத்தகங்களுமே இப்போ ஸ்டோரி டெல்ல தீபிகா அருணின் குரலில்லை ஒலி புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க அதை நீங்கள் கேட்கலாம் அந்த ரெண்டையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உதயபானுவை கேட்க ஆரம்பிக்கிறது தான் ஒரு தொடர் அனுபவத்துக்கு வித்திடும் ராஜகேசரி சேலர் கோட்டையில இருக்கிற கேள்விகளுக்கான விடை வந்து உதயபானு தொடர்ல இருக்கு அப்படின்னு கோகுல் சேஷாதிரி சொல்லும்போது எனக்கே ரொம்ப ஆவலா இருந்தது உதயபானு கார்மேகத்தை வந்து ஸ்டோரி டெல்ல வந்து ஒலி புத்தகமா உருவாக்கணும்னு சொல்லும்போது போது தீபிகா என்னோட தொடர்பு கொண்டாங்க தீபிகா அருண் என்னுடைய பல புத்தகங்களுக்கு ஒலி வடிவம் கொடுத்து அதை மிகச்சிறப்பாக வெளியிட்டிருக்காங்க அதை நீங்கள் பல பேர் கேட்டுறிங்க நான் குறிப்பிட்ட ராஜகேசரி சேரர்கோட்டை ரெண்டுமே அவங்க குரலில் ஸ்டோரி டெல்லில் ஒலி புத்தகங்களாக கிடைக்கிது இந்த புத்தகம் தீபிகாவுக்கு ஒரு குறிப்பிட்ட சவாலாகவே இருந்தது ஏன்னா இதில் வந்து ஒரு டான்சர்னுடைய லைஃப் வருது அப்படிங்கிறதுனால நிறைய பாடல்கள் ஜதிகள் அப்படி தேவார பதியங்கள் திவ்ய பிரபந்தம் இப்படி நிறைய நான் சேர்த்துருந்தேன் ஏன்னா அந்த காலத்தில் அதெல்லாம் வந்து டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு மரபு நமக்கு கல்வெட்டுகளில் காண கிடைக்கிது இலக்கியங்கள்லேயும் ரொம்ப விரிவாக அது பேசப்படுது அதையெல்லாம் கதை வழியாக கொடுத்த வாசகர்களுக்கு ஒலிப்புதக நேயர்களுக்கு போய் சேருங்கிறதுனால நான் நிறையா சேர்த்துருந்தேன் சாதாரணமாக இருந்தால் யாராக இருந்தாலும் அதை வந்து படிச்சுட்டு போயிருப்பாங்க ஆனால் தீபிகா வந்து எங்கிட்ட இதை பற்றி பேசும்போது சிவகாமின் சவத்தில் சில பாடல்களை நான் பாடியிருக்கேன் எனக்கு அந்த முன் அனுபவம் உண்டு அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் ஏன்னா நான் இந்த படைப்பை எழுதும்போது ஒரு பெரிய ஒரு அனுபூதி நிலையில் எழுதுனேன்னு தான் சொல்லணும் அப்போ வந்து எனக்கு வந்து எல்லா பாடல்களும் இசையோடு எனக்கு கேட்டது சலங்கை ஒலி எனக்கு தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தது ஆனால் அது ஓரளவுக்கு தான் என்னால் எழுத்தில் கொண்டு வர முடிஞ்சது ஏன்னா எழுத்துங்கிறது இப்போ அதுக்கு ஒரு சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது ஆனால் பொலி வடிவத்தில் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம் அதனால் தீபிகா இதை பற்றி சொன்ன உடனே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் ஒவ்வொரு பாடலுமே வெவ்வேறு சம்பவங்களில் ரொம்ப அழுத்தமாக இடம்பெறக்கூடிய பாடல்கள் ஜதிகள் எல்லாத்தையுமே அவங்க அதை என்ன பண்ணாங்கன்னா மேல் வாய்ஸுக்கு திரு அபிலாஷ் அப்படிங்கிற ஒரு இசைக்கலைஞரையும் ஜதிகள் சொல்கிறதுக்கு இனிய நண்பர் எல் பாபா பிரசாத் அவர்களையும் அணுகி அவங்கள வச்சு ஒரு ப்ரொஃபஷனல் ரெக்கார்டிங் பண்ணி இந்த ஒலி புத்தகத்தை வேறு ஒரு தளத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க தீபிகா மேம் வந்து இந்த புக்கு ரெக்கார்ட் பண்ணுறச்ச சரி இந்த இடத்துல ஒரு ஜதி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வெறும் ஜெதி சொன்னால் அது வந்து ஃபீல் கொஞ்சம் ரொம்ப நார்மலாக இருக்கும் பேசிட்டு வெறும் தை தை தாம் திது தை திது தை 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 தாம் திது தை தி தை அப்படின்னு சொன்னால் ரொம்ப எடுபடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் தாளம் தட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்டுவாங்க யூஸ் பண்ணேன் மீன் தாளம் தை தை தாம் தித்து தை தி தை தை தெய் தாம் தி தை தை அப்படின்ட்டு பண்ணால் நல்லா இருக்குமான்னு பார்த்தேன் பர்டிகுலராக இந்த புக்கு வந்து மதுரான்ற டான்ஸரை குறிக்கிறது ஸோ டான்ஸு நட்டுவாங்கும் அப்படின்னோட சரி ஒய் நாட் பீ ஆட் மிருதங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு இதுவாக பண்ணலான்னு நினச்சிட்டு என்ன பண்ணேன் அப்படியே வந்து சரி இந்த ஜதிக்கு மேலே ட்ராக்கை லே பண்ணிட்டு அப்புறம் மிருதங்கத்தையும் வாசித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு

அல்லது தளிப்பெண்டுகள் அல்லது தேவரடியார் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த கால பெண்கள் பற்றின பல தவறான என்ன சொல்ல போனால் கொஞ்சம் வக்கரமான புரிதல்கள் தான் ஒரு ஒரு பரவலாக இருக்குது ஆனால் சோழர் கல்வெட்டுகள் வந்து அவங்கள மிக உயர்வாக சொல்லுது அவங்க பெரிய உயர்ந்த நிலையில் இருந்திருக்காங்க மிக சிரமப்பட்டு ஒரு நாட்டியத்தில் பெரிய நிலையில் தேர்ச்சி பெற்று இருந்திருக்காங்க அப்படி நாட்டியத்தில் தலைசிறந்து விளங்கிய நானூறு பெண்டுகளை நாடெங்கிலும் இருந்து வரவழித்து ஒரு பெரிய டான்ஸ் யூனிவர்சிட்டியாகவே அந்த பெரிய கோயிலை உருவாக்கியிருக்காரு ராஜராஜர் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த பெரிய கோயில் வளாகத்தில் சுற்றிலும் இருக்கக்கூடிய அந்த மண்டபங்கள்லேயும் அந்த கோயில்லையும் நானூறு பேர் நின்று ஆடக்கூடிய அந்த காட்சி எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் எனக்கு சக்தி இருந்ததுன்னா நானூறு பேருனுடைய கதையுமே எழுதியிருப்பேன் ஆனால் எனக்கு அதுக்கான கப்பாசிட்டி கிடையாது அதனால் ஒரே ஒரு பெண்ணுனுடைய கதையை மாத்திரம் உதயபானோ கார்மிகத்தில் மிக விரிவாக எழுதியிருக்கேன் அவங்க நிஜமான்மை வாழ்ந்த ஒரு பெண்மணி திருவிடை மருதூர்லேருந்து பெரிய கோயிலுக்கு பணிபுரிய வந்தவங்க அவங்க பேர் திருவிடை மருதில் தலைக்கோலி நக்கன் மதுரவாசகி அப்படின்னு கல்வெட்டு சொல்லுது அவங்க பேர் தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கு ஒரு டான்சரோட லைஃப்பை அவள் வந்து எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி ஒரு தலைக்கோலி ஆகிறா அப்படிங்கிறத வந்து டீட்டெயில்டாக சொல்லும்போது ஒரே பாட்டு வந்து ரெப்படிட்டிவாக நிறைய இடங்கள்ல வரும் நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் அப்படிங்கிற ஒரு பாடல் வந்து வேறு வேறு இடங்களில் வந்து அவள் பாடுவாள் முதல்ல அவள் பாடும்போது அவளுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் தன் மேலே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருக்கும் ஆனால் அதையே அவள் ஒரு ஃபுல் ப்ளோன் சாங்காக மற்ற பல டான்சர்ஸோடு அவள் அதை வந்து ஆடும்போது ஒரு கோவில் ஆடும்போது அங்கே எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிக்னிஃபிகன்ஸை வந்து அந்த பாட்டு தான் அந்த இடத்துல உணர்த்தது அப்படிங்கிறதுனால நாங்கள் வந்து அந்த பாட்டாகவே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு ஒரு டான்ஸரோட லைஃபை வந்து நம்ம கண்டினியூஸாக ஒரு மெனி சாப்டர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு டென் டு ஃபிஃப்டீன் சாப்டர்ஸ் வந்து அந்த டான்ஸரோட லைஃபே போயிட்டுருக்கும் போது நடுவில் அந்த பாட்டுங்கிறது வந்து ஒரு ஒரு ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நெஞ்சும் வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு துடக்கி முடக்கியிட நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கரந்துமிடீர் அஞ்சலும் என் நீரதி கை வீரட்டானே மதுரா வந்து கிராஜுவேஷன் அடுத்த கட்ட படிப்புக்காக திருவாரூருக்கு போகிறா அப்போ ஒரு தலைக்கோலி ஒரு பெரிய தலைக்கோலி அங்கே இருக்காங்க அவளுக்கு முன்னாடி இவ தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் அப்போ அவங்க வந்து எதாவது ஆடி காட்டுமா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து இவ எதை வேணால் எந்த பதிகத்தை வேணா எடுத்து ஆடி காட்டியிருக்கலாம் அல்லது என்ன டான்ஸ் வேணால் பண்ணியிருக்கலாம் ஆனால் மதுரை யோசிக்கிறா இவங்களுக்கு வந்து எதை ஆடி காட்டினா இவங்களுக்கு அப்பீல் ஆகும் அப்படின்னு யோசிக்கிறா அந்த தலைக்கோலி இருக்காங்க இல்லையா சீனியர் அவங்க வந்து திருவாரூரில் இருந்த மண்டலீச்சுரம் அப்படிங்கிற ஒரு கோயிலில் தேவரடியாராக பணிபுரியக்கூடிய ஒரு ஒரு பெண் அவங்க அப்படி தான் க கதையில் வருது ஏதோ ஒரு பதிகத்தை ஆடுறதுக்கு விட மண்டலிச்சுரத்து திருப்பதிகத்தைய எடுத்து ஆடினா என்ன அப்படின்னு சொல்லி மதுரா யோசிச்சு இன்ஸ்டண்டா டிசைட் பண்ணி அந்த பதிகத்தை எடுத்து ஆடுறான் கண்டதே கண்டதே காமுறும் கொடியே நான் கூறுமாறும் பணி கூறாத கொடியே பறவை திருத்தொண்டர் தொகை ஒரு பெரிய வரலாற்று ஆவணம் அதுல ஒரு வரிசை முறை இருக்கு அதுல ஒரு வரலாறு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஸ்டிங் விஷிங் எபிதெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டைட்டில் மாதிரி ஒரு ரெண்டு வரியில் சுந்தரர் வந்து அவங்க யார் அப்படிங்கிறத சொல்கிறார் தமிழ் வரலாற்றில் நாயன்மார்களை இந்த அளவுக்கு சொல்றது சுந்தரர் தான் முதல் முதலாக அதற்கு முன்னாடி அடியோர்களுடைய பெருமைகளை பாடியிருக்காங்க ஆனால் சுந்தரர் தான் வரிசைப்படுத்தி அவர்களோட பெயர்களை நமக்கு கொடுக்குறாரு சுந்தரனுடைய திருத்தொண்டர் தொகையும் நம்பியாண்டார் நம்பி எழுதிய திருத்தொண்டர் திருவந்தாதையும் தான் பின்னாடி சேக்கிழார் பெருமான் பெரிய புராணமாக விரிச்சு பாடுறதுக்கு ஒரு பெரிய ஆதாரமாக இருந்தது அது உங்களை எல்லாருக்கும் தெரியும் இந்த கதையில் திருத்தொண்டர் தொகை அது பாடப்பட்ட விதம் ஏன்னா திருவாரூர் பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா அதெல்லாம் பெரிய அளவில் நான் கொண்டு வரணும்னு நினச்சேன் அதை மதுரா மூலம் கொண்டு வரணும்னு நினச்சேன் இந்த திருத்தொண்டர் தொகையை வந்து மதுரா முழுக்க முழுக்க உள்வாங்கிறா அவளுக்கு அது ஒரு பெரிய நாவலில் ஒரு முக்கியமான கட்டம் முழுக்க உள்வாங்கிட்டு த திருவாரூர் கோயிலுக்கு வரா அவள் வந்து திருவாரூரில் ரெண்டு கோயில் உண்டு மைய கோயில் வளாகத்துலேயே ரெண்டு கோயில்கள் உண்டு பக்கத்தில் பக்கத்தில் அதில் அறநெறியில்தான் இவள் வந்து ரொம்ப அசோசியேட்டடாக இருக்கா அந்த அறநெறியில் வந்து ஆடுறா அப்போ ஆடும்போது தன்னுடைய முறை கிடையாது அவளுக்கு அங்கே அறநெறியில் ஆடக்கூடிய நேரமே கிடையாது இருந்தாலும் வந்து அவள் எல்லாத்தையுமே டான்ஸ் மூலம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு பெண்ணாக இருக்கா மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இருக்கா அந்த சூழலில் திருத்தொண்டர் தொகையை எடுத்து ஆடுறா அப்போ வந்து ஜதி சொல்கிறதுக்கு வேற ஆட்கள் இருப்பாங்க பாட்டு பாடுறதுக்கு தேர்ந்த வா ஓக்கல் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அந்த காலத்தில் இந்த மாதிரி டான்சர்ஸுக்கு பக்கத்தில் இருந்து பாடுறதுக்கு அவங்க பேர் நிறுத்த மாறாயர் அப்படின்னு பேர் நிறுத்த மாராயர் அதுக்கு தான் இந்த மேல் வாய்ஸ் எல்லாம் ஸ்டோரி டெல்லில் போட்டிருக்காங்க அந்த திருத்தொண்டூர் தொகையை வந்து நீங்கள் ஸ்டோரி டெல்லில் ரெக்கார்டிங்கில் எப்படி வந்திருக்குன்னு கேளுங்க ரொம்ப அற்புதமாக மியூசிக்கோட அந்த முழு உணர்ச்சிகளையும் பிழிஞ்சு இந்த குழு செஞ்சுருக்காங்க ரொம்ப அற்புதமாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன்

குயவனார்கு அடியேன் தில்லை வாழந்தணர்த்தம் அடியார்க்கு அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்கு அடியேன் தில்லை வாழந்தணர்த்தம் அடியார்க்கு அடியேன் ஆப்ல ராஜகேசரி சீரர் கோட்டை இந்த ரெண்டுமே வந்து பெஸெலர்ஸ் நிறைய பேர் ராஜகேசரி சீரர் கோட்டையை கேட்டுட்டு அடுத்தது இந்த கதையில் இருக்கிற கேள்விகளுக்கான பதில் எப்போ கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கும்போது அதுக்கான ஒரு விடை தான் உதயபானு உதயபானு கார் மேகம் ரெக்கார்டிங் வந்து எனக்கு ரொம்ப ஒரு நல்ல அனுபவமா இருந்தது ரொம்ப வித்தியாசமான அனுபவமா இருந்தது கேட்குற உங்களுக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் உதயபானு கார் மேகமாக கேட்க ஸ்டோரி டைல டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க